வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடையில இருந்து கனடால இருக்கக்கூடிய பிராம்டன் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய கோவிலுக்கு வாராகி அம்மன் போறாங்க. அதுவும் சின்ன சைஸ்ல இல்ல, 40 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மன், ரொம்ப பிரம்மாண்டமான வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் உருவான கதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்மளுடைய விளக்கு கடை வீடியோல ஒரு தடவை சொல்லியிருப்போம், அம்பாள் வந்து இத வராகியோட யுகம். இந்த வராகி யுகத்துல அம்பாள் எல்லா இடத்துலயும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து கனடால நடக்க இருக்கு. இந்த வராகி அம்மன் உருவான விதம் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான விதம் சொல்லியிருந்தேன். போன வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து பண்ருட்டில இருந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருந்தாங்க, பெரியவங்க. வந்திருந்தவங்க எனக்கு வந்து வாராகி அம்மன் பஞ்சலோகத்துல விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வாங்கிட்டு போனாங்க. அவங்க பழகின விதம், அவங்க பேசுறது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம இப்பதான் வாராகி கும்பிடுறோம். அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே திருவதிகை வீரட்டானம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க சிவன் கோவில் ரொம்பவே விசேஷம். அந்த கோவில் பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய தேரு ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு தடவை வந்து அவங்க அறநிலைத்துறைக்கு எழுதி போட்டு அங்க உள்ள ஒரு கோவில் திருப்பணி அப்போ அந்த கோவிலை ஒட்டி தோண்டும் போது ஒரு வராகி அம்மன் கிடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கம்பி ஏதோ ஒண்ணு அதை நகட்டி இது பண்ணும் போது ஒரு வராகி அம்மன் கிடைச்சிருக்காங்க. அது வாராகின்ற அந்த பேரு கூட வந்து யாருக்குமே தெரியலையாம். ஸோ அப்படி கொஞ்ச நாள் அந்த அம்பாளை வந்து காளி அம்மன் அப்படின்னு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த அம்பாள் இங்கேதான் கிடைச்சா இந்த இடத்துலயே அவளுக்கு ஒரு இந்த ஒரு இது கட்டணும்னு சொல்லி ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அம்பாளை அங்கேயே வச்சு இன்னைக்கும் அவங்க நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் எங்களுக்கு அந்த அம்பாள் பேரு வாராகினே தெரியும். ஆனா நாங்க அந்த அம்பாளை கும்பிடுச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை யார் சொல்றாங்களோ அவங்கள அம்பாள் வந்து அவ்வளோ நல்லா வச்சிருப்பா, அதுக்கு நாங்களுமே ஒரு உதாரணம். அந்த அவங்க சொன்னப்போ அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு கல்யாணம், அவங்க பசங்க வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் கனடாலேயே செட்டில் ஆயிட்டாரு, ஒரு பையன் வந்து ஷிப்ல கேப்டனா இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு குடும்பமா அந்த குடும்பம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அப்படி அவங்க சொல்லும் போது அந்த பெரிய பையன் கல்யாணத்துக்கு வந்து நான் புக்கு போட்டேம்மா, அதுல இந்த வாராகி அம்மனோட வரலாற ஒரு புக்கா போட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம கடைக்குமே அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 புக்கு நம்ம கடைக்கு கொடுத்தாங்க. அம்பாள் பத்தி ரொம்ப விரும்பி கேட்கிறவங்களுக்கு நீங்க இந்த புக்கை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறமும் கூட அவங்க சொல்லுவாங்க நீங்க பண்ருட்டி பக்கம் வந்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. சரிமான்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல தொடர்பு தெரி இருந்துட்டே இருந்தது. அவங்க மருமக கனடால இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாராகி அம்மன் விளக்கு வாங்கி அனுப்பிச்சாங்க. அவங்க மருமக என்கிட்ட நல்லா பேசவும் செய்வாங்க, அங்க இருந்து எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசும்போது இப்போ சமீபத்துல கால் பண்ணி பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நாங்க இங்க வந்து ஒரு வராகி அம்மன் பெருசா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இங்க உள்ள கோவில்ல நாங்க பர்மிஷன் கேட்டோம், சரின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி உருவானதுதான் இந்த அம்பாள். இந்த அம்பாள் வந்து உருவான விதம் ரொம்பவே வித்தியாசம். அத்தனை பேருமே இந்த அம்பாள் செய்யறதுக்கு அந்த நன்கொடை கொடுத்த அத்தனை பேருமே பெண்கள். இந்த 3 பேரால உருவான அம்பாள் சொன்னாங்க. இந்த பிரீத்தி அவங்க வந்து ஒரு டூர் போனப்போ அங்க வந்து சுகன்யா அப்படின்றவங்களை மீட் பண்றாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க பக்தி மார்க்கமா பேசும்போது உங்களுக்கு இங்க எங்கன்னா வாராகி அம்மன் கோவில் இருக்குமா அப்படின்னு கேட்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வாராகி பிடிக்குமான்னு சுகன்யாவும் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இந்த வாராகி தான் வந்து இவங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நாங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் பூஜை பண்றாங்க, நான் இப்படி ஒரு விளக்கு கூட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னப்போ திரும்ப 2 பேரும் பேசிட்டு இருந்து நான் எனக்குமே அந்த ஆசை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அவங்களுடைய தங்கச்சி அவங்க வந்து பவித்ரான்னு அவங்களும் வந்து இந்த திருப்பணியில பங்குகா எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 பேரும் முடிவு பண்ணி, அப்ப யாருமே கிடையாது, இந்த 3 பேர் மட்டுமே முடிவு பண்ணி அம்பாளுக்கு என்ன ஆகுதோ அதை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய கோவில்கள்லயும் அவங்க விசாரிச்சிருக்காங்க.
கோவிலில் விசாரிக்கும் போது நிறைய கோவில்லாம் அவங்களுக்கு ஒத்துழைக்கல, இல்லை எங்களுக்கு இருக்கிற சாமி போதும் அப்படின்னு இருக்காங்க. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாராளமாக வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான இடமும் நாங்கள் தர்றோம், அம்பாவை நாம அழகாக இங்கே பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எங்ககிட்ட கால் பண்ணி பேசினாங்க. அம்பாள் வந்து ஒரு 36 இன்ச் உயரத்துல எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, கொடுத்தோம். முதல்ல வெயிட் இதை பத்தி எல்லாம் பேசணும். ஆனா அம்பாள் வந்து எப்போதுமே அவளா அவளை தன்னை உருவகப்படுத்திக்கும் போது நம்ம சொல்ற வெயிட்லயோ நம்ம சொல்ற சைஸ்லயோ வர்றது இல்லை. அதை நாங்க நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோன்றது. இந்த விக்கிரகத்திலயுமே நாங்க வந்து அதை வந்து அம்பாள் கிட்ட நாங்க அனுபவிச்சோம். என்னன்னா அம்பாளோட உயரம் 40 இன்ச் ஆயிடுச்சு. 40 இன்ச் அந்த வெயிட் வந்து நாங்க வந்து 100 to 110 கிலோ அப்படின்னு பிளான் பண்ணோம். 150 கிலோல முடிஞ்சது. அவ்வளோ பிரம்மாண்டமா அம்பாள் இன்னைக்கு உருவாகி இங்க இருக்கிறா அப்படின்றப்போ இவங்க இந்த மூணு பேரும் ஒரு கட்டத்துல என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நம்ம மூணு பேரால செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு இல்ல, ஆனா இது கோவில்ல தானே வைக்க போறோம், நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம், சொல்லி அவங்கவுங்க ஏதாவது விருப்பப்பட்டா தரட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 38 பேரும் பெண்கள். இது எல்லாம் செஞ்சாச்சு வச்சாச்சு, ஆனா நம்ம போட்ட பட்ஜெட்டை விட இது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னோடனே அவங்க எங்கிட்ட சொன்னது என்ன, ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அம்மா இப்ப எங்களால இதை வந்து ரெண்டு வழியில எடுத்துட்டு போகலாம். இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது நாங்க ஒன்னு ஷிப்ல அனுப்புவோம் அல்லது ஃபிளைட்ல அனுப்புவோம். இந்த ரெண்டு மோட் தான் நம்மளால பண்ண முடியும். அப்போ அப்படி பண்ணும்போது இல்லம்மா நீங்க எங்களுக்கு ஷிப்ல அனுப்பிடுறீங்களான்னாங்க. எனக்கு என்னவோ அந்த வார்த்தையை கேட்டோன்னே, இல்லை ஷிப்பில் வந்தால் 40 நாள் கிட்ட ஆகிடும், வேண்டாம், ஆஷாட நவராத்திரிக்கு அம்பாள் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீங்கள் அம்பாளோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல, அதை குரூப்பில் போடுங்க, ஆஷாட நவராத்திரிக்கு அம்மா வரணும்னா இப்போ இவ்வளோ செலவாகுது, என்ன பண்ணலான்னு நீங்களே குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட சொன்னு. அவங்க அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் பேசும்போது தான் அதை சொன்னாங்க, அம்மா நீங்க சொன்னும்போது அந்த குரல் எனக்கு உங்க குரலா கேட்கல, அம்பாளோட குரலா கேட்டுச்சு, உடம்பெல்லாம் சிலுத்து போச்சுமா, உண்மையிலேயே நீங்க சொன்னதை அப்படியே நாங்க போட்டோம். அந்த குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு, அதை கல்யாணம் கூட ஆகலையாம், இதை பண்ணவங்க எல்லாருமே சின்ன வயசுக்காரங்க, நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. இந்த பிரீத்திக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 27 வயசுக்குள்ளதான் இருக்கும், 7 மாச குழந்தைக்கு அவங்க அம்மா. அதை மாதிரி சுகன்யாவும் சரி பவித்ராவும் சரி ரொம்பவே சின்ன வயசுக்காரங்க தான். அந்த குரூப்பே வந்து அதில் 4 பேர் கல்யாணம் ஆகாதவங்க கூட இருக்காங்களாம். இந்த அதில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை அம்மா வந்து ஷிப்லெல்லாம் மெதுவாக வர வேண்டாம், அம்மா நம்ம அம்மா ஆகாயத்தில் பறந்து வந்து இறங்குவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்களாம். இதை கேட்ட உடனே வந்து அன்னைக்கு ஒரே நாளில் அந்த 180,000 ரூபா ஷிப்பிங்கான சார்ஜ் காசு வந்து ஒரே நாளில் கலெக்ட் ஆகி அவங்க வந்து இதை வந்து இம்மிடியட்டாக இன்னைக்கு இந்த அம்பாள் இங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்ப முன்னாடியே அம்பாளுக்கு இது கூட ரொம்ப சிம்பிளாக அம்மாவுக்கு ஒரு புடவை மட்டும் கட்டுவோம். எப்போதுமே வாராகியோட அலங்காரம் அப்படின்னு உட்காரும்போது மனோன்மணியம்மா சொல்லுவாங்க, நம்ம பண்ணுறது இல்லடா அலங்காரம், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவளா கேட்பா அப்படின்வாங்க. புடவை மட்டும் கட்டுங்கன்னு ஆரம்பித்தோம். அப்புறம் இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றா அவங்க சொன்னாங்க, எனக்கு மாங்கல்யம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அம்பாளுக்கு மாங்கல்யம் மஞ்சக்கயிறில் கோர்த்து அதையுமே போட்டோம். அப்படியே ஒன்று ஒன்றா ஆடாச்சு. இன்னுமே வந்து இப்போ அவங்க இன்னும் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு அம்பாளுக்கான நகை செட்டு ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருங்கன்னாங்க. இது லேடிஸாக பண்ணுறாங்கன்னொன்னே அதை நான் வாங்கி தர்றேம்மான்னு சொல்லியிருக்கேன். அது இப்போ நம்ம அதில் காட்டலை, நான் இனிமேல் தான் அதை போய் வாங்க போகிறேன், வாங்கி இன்னைக்கு நைட்டு வந்து இதை கொண்டு வந்து இங்கே அம்பாள்கிட்ட சேர்த்துருவேன். இன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், ஏன்னா கனடா போய் நம்ம பார்க்க போகிறோமா இல்லையா தெரியாது. பேசும்போது நீ காலையில் நான் சமைச்சிக்கிட்டே ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு நான் அப்போ தான் கேட்டேன். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேராக ஆரம்பித்தோம், இன்னைக்கு 38 பேர், நான் சொன்ன 39வதுக்காராக என்னையும் சேர்த்துக்கோங்கம்மா, அம்பாள் அலங்காரத்துக்கான நகை நான் வாங்கி அனுப்புகிறேன், அவள் சைஸ் கேத்தாப்புல அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களால் ஏன்னா ஒரு நான் உணர்ந்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாராகி. ஏன்னா ஒரு ஆம்பளை வெளியில் போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாங்க, ஒரு பொம்பளை வெளியில் போய் ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம். அந்த 43 வயசில் நான் பார்க்காத விஷயமே இல்லை, 10 வருஷமாக தான் வெளியில் வந்திருக்கேன், 2010 அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளில வந்திருக்கேன். இந்த அம்பாலை நான் கட்டியாக பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் மற்றவங்க என்னை பார்க்குற பார்வை மாறிச்சு, மரியாதை வந்தது, அந்த அத்தனையுமே இவளால் வந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவளையே தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அவளோட கம்பீரம் நமக்குமே வருதுன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எங்கள் அம்மா யார் தெரியுமா, ஒரு குழந்தையோட பாதுகாப்பு என்னவா இருக்கும்,
எங்க அம்மா யார் தெரியுமா என் குடும்பம் எப்படி தெரியுமான்ற மாதிரி இருக்கும் அத்தனை பாதுகாப்பு எனக்கு அம்பாள் கொடுத்திருக்கா அதே மாதிரி இந்த பெண்களாலேயே வந்து இவ்வளோ பெரிய அம்பாள் போறா கனடால இல்லாத பணக்காரங்க இருப்பாங்களா அல்லது இவங்க எல்லாருமே அங்க தன்னுடைய வாழ்க்கையை தேடி போனவங்க அங்க இருக்கு அங்கேயும் எங்கெங்கெல்லாம் அவளை விரும்புறாங்களோ என்னுடைய குருஜி சொன்ன மாதிரி இது எல்லா நாட்டுக்கும் போகும் குறிப்பா என்னுடைய குருஜி போன வருஷம் எனக்கு இதை வாக்கா சொன்னாரு சைனால அம்மா வந்து விஸ்வரூபம் எடுத்து நிப்பா அப்படின்னாரு பரவாயில்ல அதுவும் நடக்கலாம் இப்போ நம்மளுடைய விளக்கு கடைக்கு நேத்து முந்தானத்து ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னப்பதான் எனக்கு திரும்ப இந்த விஷயமே ஞாபகம் வந்தது மலேசியால இருந்து வந்திருந்தாரு அவரு வந்தவர் பேசிக்கிட்டே இருந்தாரு அவரோட என்னோட ஒய்ஃப் போட்டா நீங்க பாக்கணும் அப்படின்னாரு பார்த்தா அவங்க வந்து சைனீஸ் அவர் சைனீஸை கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்களெல்லாம் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா ஆனால் என் ஒய்ஃப் வந்து வாராகி அப்படி கும்பிடுவான்னாங்க நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு அப்போ தான் குருஜி சொன்ன அந்த வார்த்தையும் கூட ஞாபகம் வந்தது நான் சொன்னேன் அவர்கிட்ட எங்கள் குருஜி சொல்லியிருக்காருங்க சைனாவில் அம்பாளோட வழிபாடு நான் நடக்கும் அதுவும் அவ்வளோ விசேஷமாக அது நடக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து அம்பாளோட அனுகிரகத்தால் நடந்துட்டு இருக்கலாம் நம்மளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அம்பாள் இல்லாத இடமே இல்லை நாங்களும் நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத அத்தனை கண்ட்ரிக்குமே அம்பாளோட விக்கிரகமும் விளக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோன்றது வந்து எங்களுடைய மிகப்பெரிய கொடுப்பனையாக பார்க்குறோம் இன்னைக்கு இந்த பெண்களாலேயே உருவாகி இன்னைக்கு போயிட்டுருக்கிற இந்த அம்பாள் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுக்கும் சரி அங்கே ஆதரவே இல்லாமல் தனியாக தனித்து நிற்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஆதரவாக இருந்து அவள் எல்லாருக்கும் அருள் பாலிக்க போறா அவளுடைய தரிசனம் உங்களுக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நாமளும் நம்மளால முடிஞ்சது அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் அம்பாளை கும்பிட்டேன் இது நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இது நடந்ததுன்றத நாலு பேருக்கு சொல்லுங்கன்றத மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய பிரார்த்தனை என்னோட பூஜை அவ்வளவுதான் நான் அம்பாளுக்கு அது படைச்சு பண்றேனா இது படைச்சு பண்றேனான்றதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய பூஜை இதுதான் இதே பூஜையை நீங்களுமே தொடர்ந்து செய்யுங்க அம்பாளுடைய புகழ் உலகமெல்லாம் பரவணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும் நன்றி வணக்கம்.